பெரும் புகழையும் பெருமையும் கொண்ட சோழ சாம்ராஜ்யத்திற்கு மாற்றமாக வந்து சோழ நாட்டை நிர்வாகம் செய்யும் அரசனாக பிற்கால சோழ சரித்திரத்தில் மாற்று வரலாறை உருவாக்கி ஆட்சி நிர்வாகம் செய்த சாளுக்கிய சோழனாம் சுங்கம் தவிர்த்த சோழன் எனும் குலோத்துங்க சோழன் மறைவிற்கு பிறகு அவரது மகனான விக்ரம சோழன் சோழ நாட்டின் அரசனாக தில்லையில் முடிசூடி கங்கை கொண்ட சோழபுரத்தின் அரசவையில் கிபி 1120 அரியணை ஏறுகின்றார். குலோத்துங்கருக்கு பிறகு நடந்த விக்ரம சோழரின் ஆட்சி காலத்தை பற்றி விளக்கும் சிறிய தொகுப்பு தான் இந்த காணொளி. முதலாம் குலோத்துங்க சோழனுக்கும் இரண்டாம் ராஜேந்திர சோழரின் மகளான மதுராந்தகி தேவிக்கும் பிறந்த நான்காவது மகன் தான் இந்த விக்ரம சோழன். இவருக்கு முன்பாக மூத்தவர் மூவர் இருந்த போதிலும் இவரே குலோத்துங்கரின் நம்பிக்கைக்கு உட்பட்டவராக இருந்தார். அதன் காரணமாகத்தான் முதலாம் குலோத்துங்க சோழன் ஆட்சியில் இருக்கும் பொழுதே கிபி 1118 விக்ரம சோழன் இளவரசனாக முடிசூட்டப்பட்டார். மேலும் குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட வேங்கி மற்றும் தென்கலிங்க போருக்கு தலைமையேற்று சோழரின் படையை வழிநடத்தி சென்று அப்போரிலும் வென்று காட்டினார். இத்தகைய அனுபவம் கொண்டமையால் சோழ நாட்டின் இளவரசனாக பட்டம் சூட்டி பிறகு குலோத்துங்கர் மறைவிற்கு பின் சோழ சாம்ராஜ்யத்தின் அரசனாக கிபி 1120 கங்கை கொண்ட சோழபுரத்தில் அரியணை ஏற்றப்பட்டான் என கல்வெட்டு செய்திகள் நமக்கு சொல்கின்றன. பெருமளவில் போர் செய்ய விரும்பாத விக்ரம சோழன் நாட்டை செம்மைப்படுத்தவே விரும்பினார். தனது அவைப்புலவராக ஒட்டக்கூத்தரை நியமித்தார். இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற 6 ஆட்சியாண்டில் அதாவது கிபி 1126 வேங்கி நாட்டை ஆண்ட சாளுக்கிய மன்னனான விக்ரமாதித்தன் மறைவிற்கு பின் சாளுக்கிய அரசர்கள் வீழ்ந்தனர். அது மட்டும் இல்லாமல் தங்களின் மரபுவழி பூமியாகிய வேங்கி இழக்கவும் விக்ரம சோழனுக்கு மனமில்லை. ஆகையால் தனது மகன் அபயகுலோத்துங்கரின் தலைமையில் ஒரு படையினை வேங்கிக்கு அனுப்பி வைத்தார். சோழர்களுக்கு துணையாக சோழ நாட்டு தலைவராகிய கொணகண்டேஸ்வரனும் கிருபச்சிவாவும் துணைகிறந்தனர். அப்போரில் வென்ற சில காலங்களில் மீண்டும் தென்கலிங்க போர் ஏற்பட்டது. குலோத்துங்கர் காலத்தில் இருந்தது போலவே விக்ரம சோழன் காலத்திலும் கருணாகர தொண்டைமான் பெரும் படையோடு சென்று போரை நடத்தி அப்போரிலும் வென்று காட்டினார். இதற்கு அடுத்தபடியாக நடந்த ஹேசாளர்கள் தங்களை நிரூபிக்க வேண்டி சாளுக்கிய நாட்டை கைப்பற்ற எண்ணினர். சாளுக்கியர்களின் காலம் முடிந்து ஹேசாளர்களின் ஆட்சி காலம் ஆரம்பமாகிய அதே காலத்தில் கங்கவாடி போர் நிகழ்ந்தது. இந்த போரில் கங்கவாடி பகுதியை சோழர்களிடம் இருந்து பறித்து கொண்டனர் ஹேசாளர்கள். அதனால் கடும் ஆத்திரம் கொண்ட விக்ரம சோழன் ஹேசாளர்கள் மீது போர் தொடுத்து சென்று கங்கவாடி பகுதியை மீட்டெடுத்தான். இந்த போரின் மூலம் சோழ தேசம் எந்த எல்லையையும் விக்ரம சோழரின் காலத்தில் இழக்காமல் இருந்தது. இது தவிர நாட்டு மக்கள் சந்திப்பதற்காக ஊர்தோறும் சென்று அவர்களின் குறைகளை தீர்த்தார் எனவும் சோழபுரத்தில் உள்ள நல்லூர் மண்டபத்து கோவிலிலும் சிதம்பரம் அரண்மனையிலும் தங்கி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் என சிதம்பரம் கல்வெட்டு ஆதாரமும் ஒட்டக்கூத்தரின் மூரலா பாடல் வழியாகவும் நம்மால் அறிய முடிகின்றது. மேலும் இவரது 6 ஆட்சியாண்டில் தொண்டை நாட்டில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல தானம் வழங்கியதாக கல்வெட்டுகள் சொல்கின்றன. மக்களின் வறுமையை போக்கியதால் தியாக சமுத்திரன் என்ற பெயரும் வந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. மேலும் விக்ரம சோழன் தீவிர சிவபக்தனாக விளங்கினார். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு பொற்கூரை வைந்தார் என ஆய்வுகள் சொல்கின்றன. சிதம்பரம் அருகே தனக்கு ஒரு மாளிகை கட்டிக்கொண்டு அங்கேயே தன் ஆட்சியின் இறுதி ஆண்டுகளை கழித்தார் என்றும் கல்வெட்டுகள் கூறுகின்றது. வெறும் 15 ஆண்டுகள் மட்டுமே நடைபெற்ற இவரது ஆட்சி கிபி 1135 முடிந்தது. தன் இறுதி காலத்தில் சிதம்பரத்தில் உள்ள அரண்மனையில் இயற்கை எய்தினார் என கல்வெட்டு ஆதாரங்கள் சொல்கின்றன. தன் தந்தை காத்த சோழ நாட்டை இருந்தது இருந்ததுவாறே ஆட்சி நடத்திய விக்ரம சோழன் அவன் மறைவிற்கு பின் அரியணை ஏறிய அவரது மகன் ஆட்சி நிர்வாகம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். காத்திருங்கள் அடுத்த காணொளி வரை.